டு மை சேனல் பேபிஸ் கலாட்டாவிலேருந்து ஜெயலட்சுமி பேசுகிறேன். இனிமே நம்மளுடைய சேனலில் கதை கேளு கதை கேளுன்னு ஒரு பகுதி போட போகிறோம். இதில் வந்து நிறையா சிறுகதைகள் போட போகிறோம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய கதை பார்த்தீங்கன்னா எதிர் வீட்டு ஜன்னல். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். மணி என்ன ஆச்சு? இன்னும் தூங்குவார். டேய் சுபாஷ் எழுந்திருடா, வேலைக்கு நேரம் ஆகுதுல்ல, எனக்குன்னு வந்து சேருது பாரு, எழுந்திருடா என கத்தி கூச்சலிட்டாள் அம்மா பார்வதி. பதில் ஏதும் பேசாமல் முனுங்கனுடன் எழுந்தான் சுபாஷ். கண்களில் தூக்கம் பொங்கி வழிந்தது. மெல்ல எழுந்து வெளியே இருக்கும் நீர்க்குவளையில் முகத்தை கழுவியவாறே நிமிர்ந்து பார்த்தான். அவனுக்கு எதிரில் கருப்பு ஆடையில் பர்தா போற்றி கொண்டு சிலர் டெம்போவிலிருந்து பண்ட பாத்திரத்தை இறக்கி கொண்டு இருந்தனர். பர்வீன் என அழைத்ததும் உள்ளே இருந்து வெளியே வந்தாள் பர்வீன். அவளும் பர்தாதான் அணிந்திருந்தாள். ஆனால் அவள் கண்களை மட்டும் சுபாஷிற்கு நன்றாக பார்க்க முடிந்தது. சுபாஷை பார்த்ததும் வேகமாக உள்ளே சென்று விட்டாள். தலையை சொரிந்தபடியே நின்ற சுபாஷை தலையில் தட்டியபடியே அருகில் வந்தாள் பார்வதி. ஏண்டா மணி என்ன? இன்னுமா பழு தேய்த்து மூஞ்சி கழுவுற? சீக்கிரமா போய் குளி, வேலைக்கு நேரமாகுதுல்ல என்றாள். சுபாஷ் போறேன் போறேன் என்று முணுங்கியபடியே குளிக்கச் சென்றான். இந்த பையனுக்கு என்ன ஆச்சு என்று சொல்லிக்கொண்டே பார்வையை டெம்போ பக்கம் திருப்பினாள் பார்வதி. அந்த பெண்ணிடம் சென்று, ஏமா புதுசாக குடி வந்திருக்கீங்களா, எந்த ஊர் என்று கேட்டாள். அதற்கு பர்வீனின் அம்மா, நாங்கள் சென்னை, என் பொண்ணு பர்வீன் படிப்புக்காக இங்கே வந்திருக்கோம் என்றாள் பர்வீனின் அம்மா. அப்படியா, எனக்கு ஒரு பையன், அவன் மில்லில் வேலை பார்க்குறான், கோயம்புத்தூருக்கு வந்துட்டீங்கல்ல, இனி நாங்கள் இருக்கோம், ஏதாவது உதவினா என்ன கூப்பிடுங்க என்று அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் பார்வதி. அம்மா என சொல்லிக்கிட்டே, நீ என்ன வெளியில் பண்ணுற என சாப்பிட அமர்ந்தான் சுபாஷ். இருடா வரேன் என சொல்லிக்கொண்டே சாப்பாடு எடுத்து பரிமாறினாள் பார்வதி. நல்லா சாப்பிடு, அப்பத்தான் வேலை பார்க்க தெம்பு இருக்கும். நீயாவது நல்லா சாப்பிட்டு வேலைக்கு போனாதானே நல்லா சம்பாதிக்கலாம், நல்ல பொண்ணாக உனக்கு கிடைக்கும் என்றாள் பார்வதி. ஆமாம் ஆமாம் என்று செருப்பை மாட்டிக்கொண்டு வேலைக்கு புறப்பட்டான் சுபாஷ். தெருவை கடக்கும்போது சுபாஷின் பார்வை பர்வின் வீட்டை நூட்டம் விட்டவாறே சென்றது. இதனுடைய அடுத்த பகுதி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதனுடைய அடுத்த பகுதி விரைவில் வெளியிடப்படும். நன்றி, தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க.